ஒரு மம்தா போலவும் கெஜ்ரிவால் போலவும் இல்லைன்னு பல பேர் பல பேர் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஸ்டாலின் நேசர் மத்திய அரசு கூட வந்து ஏதோ புல்லட் ப்ரூஃப் கார் கொடுத்துட்டாங்க, ஸ்டாலினுக்கு சிறப்பு தகுதி பண்ணிட்டாங்க, பாஜக ஏதோ அவரை வந்து குளிர்ச்சிப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து தவறான ஒரு வாதம். இது மேகதாதுவா தமிழ்நாட்டுக்கு அதுக்கு ஒத்துக்காது, அதை நிறுத்துங்க, கட்டுமானத்தை நிறுத்துங்க, புதிய வேளாண் சட்டங்களா அது எங்களுக்கு தேவையில்லை நிறுத்துங்க, புதிய கல்விக் கொள்கையா அது எங்களுக்கு வேண்டாம் நிறுத்துங்க, அதே மாதிரி வந்து கச்சத்தீவா அதை மீட்டுக் கொடுங்க. நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத விஷயங்கள் பார்க்குறோம். அதனால வந்து இதுல இருந்து பாதி விஷயங்கள் வந்து நிச்சயமாக பாஜக அரசு புதிய வேளாண் சட்டத்தை எப்படி அவங்க வாபஸ் வாங்குவாங்க, குடியரசு சட்டத்தை எப்படி அவங்க வாபஸ் வாங்குவாங்க, மின்சார சட்டத்தை அவங்க எப்படி வாபஸ் வாங்குவாங்க, வேளாண் மண்டலத்துல வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற விஷயங்கள்ல டெண்டர்லாம் விட்டுருக்காங்க, அது எப்படி அவங்க திடீர்னு வாபஸ் வாங்குவாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகா நேற்று சொன்னாரு, ரொம்ப அழகா நேற்று என்ன சொன்னாரு, நாங்க உரிமைக்கு குரல் கொடுக்குறோம் சொல்லிட்டு என்ன சொன்னாரு, தடுப்பூசி விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை வேணும், ஆனா தடுப்பூசி பற்றாக்குறை இருக்குன்னு வெளியில சொல்லக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க, கவர்மெண்ட் அமைதியால சொல்றாங்க, ஒன்றிய அரசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், டெல்லியில வந்து அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் பார்லிமெண்ட் பிரதமர் வீடு எல்லாம் கட்டாங்க இல்லையா, அதெல்லாம் கொரோனா காலத்துல கட்டக்கூடாதுன்ட்டு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதினாங்க, அந்த கடிதத்துல வந்து மம்தா கூட கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின். எந்தெந்த சட்டம் வந்து பாஜக அரசு கொண்டு வந்ததோ, எதெல்லாம் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொன்னாரோ அதுல ரொம்ப தெளிவா ஸ்டாலின் இருக்காரு. அதே மாதிரி எந்தெந்த விதத்துல உரிமைக்கு குரல் கொடுக்கணுமோ அதுலயும் ஸ்டாலின் தெளிவா இருக்காரு. அதனால பழனிசாமி மாதிரி ரொம்பவும் காலில் குனிஞ்ச விடல, அதே மாதிரி மம்தா மாதிரி ரொம்பவும் விழுந்து ஒரேடியா ரொம்பவும் கூக்குரல் கொடுக்கல. மத்திய அரசு வழக்கறிஞர் மம்தாவையும் காங்கிரஸையும் சேர்க்க ஒன்னா சேர்க்க வேண்டியிருக்கு, மம்தாவையும் கம்யூனிஸ்டுகளையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய லெவல்ல ஸ்டாலின் இருப்பார் என்னுடைய கருத்து. அதனால ஸ்டாலின் என்னைக்குமே பாஜகவுக்கு அரசு ரீதியாக இணக்கமா இருப்பார். தேவ தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கொடிப்பறக்கிற நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் பிரியன் சார். வணக்கம். ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாதம் கழித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு போய் பிரதமர் மோடி அவர்களை பார்த்திருக்காங்க. இந்த சந்திப்பு அரசியல் ரீதியா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது மட்டும் இல்லாம மத்திய அரசின் சார்பில் ஒரு புல்லட் ப்ரூஃப் கார் கொடுத்திருக்காங்க வரவேற்புக்காக. ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இந்த மாதிரியான வரவேற்புகள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. மத்திய அரசு ஸ்டாலினை எப்படி பாக்குறாங்க, இந்த நேற்று நடந்த சந்திப்பு வந்து அரசியல் ரீதியாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு சார்? நம்பர் ஒன், இது அரசியல் ரீதியான சந்திப்பு கிடையாது, இது அரசாங்க ரீதியான சந்திப்பு. எதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா திமுக பாஜகவுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு, பாஜகவுக்கு நேர் எதிரியான காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்த கட்சி தான் திமுக. மாநிலத்தில் பாஜகவை எழுத்து போட்டி போட்டு வென்ற கட்சி தான் திமுக. அதனால வந்து இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை, இது அரசாங்க ரீதியான சந்திப்பு. ஒரு பிரதமரை வந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தன்னுடைய மாநிலத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பலவிதமான கோரிக்கைகளுடன் போய் பிரதமரை சந்தித்த, ஒன்றிய பிரதமரை சந்தித்த ஒரு நிகழ்வு. இது வந்து இது முழுக்க முழுக்க கவர்மெண்டல் ப்ரொசீஜரை தான் நான் பார்க்குறேன். இது வந்து இதில் வந்து எந்த விதமான அரசியல் பேச்சுக்கும் பிரதமருக்கும் ஸ்டாலினுக்குமாக எந்த விதமான அரசியல் பேச்சும் நடந்ததற்கான வாய்ப்புகளே கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. இன்னொன்று விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்கள் சேனல் மூலமாக நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஏதோ ஸ்டாலினுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு புல்லட் ப்ரூஃப் கார் கொடுத்தது மூலமாக ஒரு சிறப்பு தகுதி அல்லது வந்து அவருக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி இந்த பிஜேபி வட்டாரத்தில் கொளுத்தி போடுறாங்க. ஆக்சுவலாக உண்மை அது இல்லை. ஆக்சுவலாக உண்மையை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா பிரைம் மினிஸ்டரோட ரெசிடென்ஸ் வந்து ரொம்ப ஹைலி செக்யூரிட்டி ஜோன். அது ஆக்சுவலாக அந்த ஹைலி செக்யூரிட்டி ஜோனில் நீங்கள் வெளியிலேருந்து எந்த காரில் நீங்கள் போனீங்கன்னாலும் அந்த கேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸுக்கு அப்புறம் அந்த கேட்லேருந்து அவங்க கொடுக்குற காரில் தான் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசல் வரையும் போகணும். புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
எந்த கார்ல போனாலுமே, உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கார்ல போனாலுமே நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா உள்ள போக முடியாது. அந்த காரை வந்து செக்யூரிட்டி அங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டு கேட்டுக்கு அப்புறம் அதை கிளியர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த காரை மறுபடியும் எல்லாத்தையும் சோதனை போடணும், பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால அவங்க வந்து கண்டிப்பாக அந்த காரை அதுக்கப்புறம் விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால அப்ப என்ன பண்ணணும், அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கார்ல வந்து ஸ்டாலின் போனார்னா அந்த கேட் பக்கத்துல இறங்கி அவங்க ஒரு கார் கொடுப்பாங்க, செக்யூரிட்டி கிளியர்டு கார், அது அந்த கார் எஸ்பிஜியோட கார். அந்த கார்ல ஏறி நீங்க பிரைம் மினிஸ்டர் வாசல்ல அரைப்பரலாங்கோ கால் பரலாங்கோ அது அவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அங்க போய் நீங்க இறங்கணும், நீங்க அதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இறங்கி காரை மாத்துறது எல்லாம் வேண்டாம், என்ன பண்றாங்க, செக்யூரிட்டி கிளியர் பண்ண காரை எஸ்பிஜியோட காரை நேராக எந்த விருந்தினர் வராரோ அந்த விருந்தினர் தங்கியிருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு அவர் அந்த வண்டியிலே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப அவர் அந்த கேட்டு பக்கத்துல பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசல கேட்டு பக்கத்துல காரை மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் ஸ்ட்ரைட்டா வீட்டு வாசல்லயே போய் அங்க இறங்கிக்கலாம். அவர் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது, இதுதான் விஷயம். ஏதோ 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 புல்லட் ப்ரூஃப் கார் கொடுத்துட்டாங்க ஸ்டாலினுக்கு, சிறப்பு தகுதி பண்ணிட்டாங்க, பேஜாக ஏதோ அவரை வந்து குளிச்சிப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து தவறான ஒரு வாதம், இது எதுவும் தெரியாதவங்க பேசுற வாதம். உங்க சேனல் மூலமா நான் கிளியர் படுத்துறேன். அவ்வளவுதான் சார். முக்கியமான பல்வேறு கோரிக்கைகளை வந்து பிரதமர் கிட்ட வந்து ஸ்டாலின் வச்சிருக்காங்க. அது வந்து முக்கிய பல கோரிக்கைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தீர்க்க முடியாத கோரிக்கை, சேது சமுத்திர திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும், அதுக்கப்புறம் மின்சார சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை எல்லாம் திரும்ப பெற வேண்டும்ங்கிற கோரிக்கையை முடிச்சிருந்தாங்க. சோ எந்த அளவுக்கு மத்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை செவிசாய்த்து இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா வந்து நீங்களே சொன்னீங்க, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய மோதல் இருக்கு. திமுக அரசு வைக்கிற இந்த கோரிக்கைகளை எந்த அளவுக்கு இந்த மத்திய அரசு செயல்படுத்துவாங்க? அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அரசியல் ரீதியான உறவு எதுவும் இல்லையே தவிர, பாஜக அரசாங்கத்துக்கும் திமுகவுக்கும் அரசு ரீதியான ஒரு இணக்கம் இருக்கு. ஆக்சுவலா இணக்கம் இருக்கிறது வந்து ஸ்டாலின் விரும்புறார், ஏன்னா அப்பதான் வந்து உதவிகள் எல்லாம் பெற முடியும், நிதியெல்லாம் வாங்க முடியும். பாஜகவோட அரசியல் ரீதியாக தேர்தல் களத்துல வந்து களமாடுறது வேற விஷயம். ஆனால் பாஜக அரசாங்கத்தோட மோடியோட ஒரு இணக்கமான ஒரு உறவு முறையை பின்பற்றுறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முக்கியம். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து ஸ்டாலின் இருக்கார் ஆக்சுவலா. ஸோ அந்த விஷயத்த வந்து ஒரு ஒழுங்கான இதுவரையும் 40 நாள்ல கரெக்டா தான் அவர் செஞ்சிருக்கிறத பாக்குறோம். ஆனால் என்னன்னா, நேத்து கொடுத்த மெமோரண்டத்துல 100க்கும் மேற்பட்ட பங்குகள் உள்ள மெமோரண்டத்துல பல்வேறு விதமான தரவுகள் அதுல இருக்கிறத பாக்குறோம். நம்ம பல சப்ஜெக்ட் அதுல அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வேணும்னு கேட்கறத விட, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கறத விட, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ற விஷயங்களும் சரிபாதி இருக்கிறத நம்ம பாக்குறோம். மேகதாதுவா தமிழ்நாட்டுக்கு அதுக்கு ஒத்துக்காது, அதை நிறுத்துங்க, கட்டுமானத்தை நிறுத்துங்க, புதிய வேளாண் சட்டங்களா அது எங்களுக்கு தேவையில்லை நிறுத்துங்க, புதிய கல்விக் கொள்கையா அது எங்களுக்கு வேண்டாம் நிறுத்துங்க, அதே மாதிரி வந்து கச்சத்தீவா அதை மீட்டு கொடுங்க, முல்லை பெரியாரா அதை வந்து 152 உயர்த்துங்க. அதாவது பல விஷயங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சேலம் சென்னை நெடுஞ்சா இட்டு வழிச்சாலையா வேண்டாம் எங்களுக்கு. இப்ப எது எது வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடுப்பூசி எங்களுக்கு இமீடியட்டா தேவை. எங்களுக்கு வந்து இமீடியட்டா தேவை என்னன்னா, நிதி. நீங்க வந்து ஜிஎஸ்டியோட அந்த இழப்பீட்டு தொகையை நிறுத்தி வச்சிருக்கீங்க, உள்ளாட்சித்துறை மானியத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க, கல்வியில கொடுக்குற மானியங்கள்லாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் உடனடியா இமீடியட்டா எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீட் தேர்வு, இந்த வருஷம் +2 தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க, அதனால நீட் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறுத்திட்டு மாநில அரசு கையில வந்து அட்மிஷன்ஸை கொடுத்துருங்க, அவர்கள் வந்து அதுக்கேற்றபடி முடிவு பண்ணிப்பாங்க. இந்த வருஷம் நீட்டை கட் பண்ணுங்க, நாங்கள் பர்மனெண்டாக நீட்டை கட் பண்ணுறதுக்கு இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் போட போகிறோம்ன்றது தனி விஷயம். அதே அதை இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த ஒரு 100க்கும் மேற்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத விஷயங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து இதிலிருந்து பாதி விஷயங்கள் வந்து நிச்சயமாக பாஜக அரசு புதிய வேளாண் சட்டத்தை எப்படி அவங்க வாபஸ் வாங்குவாங்க, குடியரசு சட்டத்தை எப்படி அவங்க வாபஸ் வாங்குவாங்க, மின்சார சட்டத்தை அவங்க எப்படி வாபஸ் வாங்குவாங்க, வேளாண் மண்டலத்தில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற விஷயங்களில் டெண்டர்லாம் விட்டுருக்காங்க, அது எப்படி அவங்க திடீர்னு வாபஸ் வாங்குவாங்க, இதெல்லாம் இதெல்லாம் வந்து மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் நடுவில், அந்த ஒன்றிய அரசுக்கும் நடுவில் இருக்கிற முரண்பாடுகள். இதெல்லாம் வந்து ஒரு உரிமைக்கான குரல் வந்து மாநில அரசு வைக்கும்போது அங்க வந்து மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க நமக்கு தெரியாது. அப்போ நிதி வாங்குறது, தடுப்பூசி கொடுக்கறது, நீட்டை கட் பண்றது, நீட்டெல்லாம் கூட நடக்குமா சொல்ல முடியாது. அவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றதை கேட்டு அவங்க இந்த வருஷம் நீட்டை வந்து நிறுத்துவாங்களான்றது கூட சொல்ல முடியாது. நிதி விஷயத்துல வேணா கொஞ்சம் கவனிக்கலாமே தவிர, தடுப்பூசி விஷயத்துல வேணா கொஞ்சம் கொடுக்கலாமே தவிர, மற்றபடி வந்து நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்கணும்னு ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். உரிமைக்கு அவரை பொறுத்து மட்டும் அந்த 25 நிமிஷம் மீட்டிங்ன்றது வந்து அதில் எந்த விதமான ஒரு இது இல்லை சார். வியூ முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கம் அபிஷியலான ஒரு மீட்டிங், போன உடனே வந்து அபிஷியலாக தான் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து எந்த விதமான அரசியல் பேசுகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து ஃபார்மலான ஒரு மீட்டிங்காக இருக்கு. இதில் கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் பாதி விஷயத்தை வந்து மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அவர்களால் எடுக்கவும் முடியாது. இது வந்து மாநில அரசோட உரிமை குரலாக இருக்குது.
அதுதான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த தடுப்பூசி போன்ற விஷயங்கள், நிதி போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திருக்குறள், தேசிய நூல் போன்ற விஷயங்கள்ல மோடி இதை பண்ணாலும் பண்ணுவார், அவருக்கு நல்ல பேர் வருவதுனால அவரும் அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். கச்சத்தீவுல மீட்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து சைனா வந்து ஒரு தனி டெரிட்டரிய ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க கொழம்பு ஹார்பர் பக்கத்துல, அது ஒரு சீன டெரிட்டரி மாதிரியே ஆயிட்டு இருக்காது ஆக்சுவலா. ஸோ நம்ம பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறத பாக்குறோம். அதனால வந்து இது வந்து இந்திய அரசு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பல ஆபத்து, கச்சத்தீவு பக்கத்துல கொண்டு பழைய உடஞ்சு போன பஸ் எல்லாம் போடுறாங்க மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாதுன்ட்டு, அதை எப்படி தடுக்கிறது? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்க வேண்டிய விஷயம். அதுவும் மனு கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் செய்ய போறதுன்றத பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும் சார். ஓகே சார், இப்போ வந்து ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் மத்திய அரசினுடைய திட்டங்களை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார். மம்தாவுக்கு பிறகு மிக காட்டமான அறிக்கைகள் வந்து ஸ்டாலின் கிட்ட வெளியே வந்துட்டு வச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் வந்து மத்திய அரசின் கூறாக ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாரு. ஒரு மம்தா போலவும் கெஜ்ரிவால் போலவும் இல்லைன்னு பல பேர் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஸ்டாலின் நேசர் மத்திய அரசு கூட வந்து உண்மையான போக்கை கடைபிடிப்பதற்கான காரணம் என்ன? நிர்வாக ரீதியாக நமக்கு பல சிறப்பு திட்டங்கள் அனுகூலங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் மத்திய அரசு போய் இணக்கமா போறாரு சார் ஸ்டாலின். அதாவது ஸ்டாலின் வந்து மம்தா மாதிரி ஒரேடியா ஓவரா குரல் கொடுக்கவும் வேண்டாம், அதே மாதிரி நவீன் பட்நாயக் மாதிரி ரொம்ப அடங்கி இருக்கவும் வேண்டாம். நவீன் பட்நாயக் இத்தனைக்கும் நல்ல வலுவான தலைவர் தான், ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, பாஜக கவர்மெண்டோடைய பல விஷயங்களை வந்து ஆதரிக்கிற லெவல்ல தான் அவர் இருக்கிற ஆக்சுவலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவும் பழனிசாமி மாதிரி ரொம்பவும் அடங்கி போக வேண்டியது இல்லை, இபிஎஸ் மாதிரி மம்தா மாதிரி ரொம்பவும் வந்து அதிகமா குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடைப்பட்ட கட்டத்துலதான் வந்து ஸ்டாலின் போராட வேண்டிய நிலையில இருக்காரு. ரெண்டாவது, எந்த இடத்துல வந்து அடங்கி போயிட்டாரு நீங்க சொல்றீங்க? வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்குகின்றாரு, குடியரசு சட்டத்தை வாபஸ் வாங்குகின்றாரு, மின்சார சட்டத்தை வாபஸ் வாங்குகின்றாரு, வேளாண் மண்டலத்துல வந்து மீத்தேன் எடுக்காதீங்கன்றாரு, எந்த இடத்துல சமரசம் அடங்கி போகன்னு சொல்லல சார். அவருடைய அறிக்கைகளை வந்து மென்மையாக சொல்றாரு சார், அழுத்தமாக இல்லாம ஒரு மென்மை போக்கை கடைபிடிக்கிறாருன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். ரொம்ப அழகா நேற்று சொன்னாரு, நாங்க உரிமைக்கு குரல் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, தடுப்பூசி விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை திரும்ப வேணும், ஆனா தடுப்பூசி பற்றாக்குறை இருக்குன்னு வெளியில சொல்லக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில சொல்றாங்க, ஒன்றிய அரசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் இங்க இருக்குன்னு அவர் சொல்றாரு, சொல்லாத சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. ஆக்சுவலா இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, டெல்லியில வந்து அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட், பார்லிமெண்ட், பிரதமர் வீடு எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் கொரோனா காலத்துல கட்டக்கூடாதுன்ட்டு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்துல வந்து மம்தாவோட கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின், ஸ்டாலின் கையெழுத்து போட்டார் அதுல. அதனால வந்து ஸ்டாலினை பொறுத்த மட்டும் பாஜகவுடைய எதிர்ப்பு நிலை, அதாவது எதிர்கட்சிகளோட ஒருங்கிணைந்து செயல்படுவது, சில பேர் வந்து இப்போ சந்திரசேகர் ராவோ இல்ல ஜெகன்மோகன் ரெட்டியோ வேறு பல காரணங்களுக்காக வந்து பாஜகவுடைய மோதாது இருக்கலாம், அவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இணக்கமான இதைதான் உரையதான் கையாட்டு போறாங்க, சண்டை போட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு, நீங்க இருக்கிற வரியெல்லாம் நீங்க வாங்கி வசூல் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க வாங்கி வசூல் பண்ணிட்டு நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற லெவல்ல இருக்கீங்க, அப்போ வந்து நிதி வேணும்னா என்ன பண்றது, உங்ககிட்ட போராடி வாங்க வேண்டிய நிலையில இருக்கோம் நம்ம. அதனால வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்பவும் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் அதே சமயம் எதிர்ப்பை வந்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதை வந்து நாசுக்காக தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து ஸ்டாலின் இருக்கார், அதையும் வந்து அவர் செய்யறார். எந்தெந்த சட்டம் வந்து பாஜக அரசு கொண்டு வந்ததோ, எதெல்லாம் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொன்னாரோ அதுல ரொம்ப தெளிவா ஸ்டாலின் இருக்காரு. அதே மாதிரி எந்தெந்த விதத்துல உரிமைக்கு குரல் கொடுக்கணுமோ அதுலயும் ஸ்டாலின் தெளிவா இருக்காரு. அதனால பழனிசாமி மாதிரி ரொம்பவும் காலில் குனிஞ்ச விடல, அதே மாதிரி மம்தா மாதிரி ரொம்பவும் நிமிர்ந்து ஒரேடியா ரொம்பவும் கூக்குரல் கொடுக்கல. இப்போ இடைப்பட்ட இடத்துல வந்து அவர் தன்னோட உரிமைக்கு குரல் கொடுத்து உறவுக்கு கை கொடுத்துருக்கார், அவ்வளவுதான் அதோட விஷயம் சார். நேற்று வந்து ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் சந்திப்பு போட்டோக்கள் வெளியான பிறகு இணையத்துல வந்து பல பேர் பலவிதமான மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க சார். அது வந்து முக்கியமான போட்டோ என்னன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களும் மோடியை சந்தித்த போட்டோவும், பக்கத்துல வந்து ஸ்டாலின் மோடியை சந்தித்த போட்டோவும் போட்டு மேல வந்து பாடி லாங்குவேஜ் ஸ்பீக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ நான் இதன் மூலமா என்ன கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன்னா, அதிமுக மத்திய அரசை அணுகின்ற முறையும் திமுக மத்திய அரசை அணுகின்ற முறையும் எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலினுடைய அணுகுமுறையும் எடப்பாடியுடைய அணுகுமுறையும் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அது ஒன்றும் அதிமுக தலைவர்களை பொறுத்த மட்டும் குனிஞ்சே பழகிட்டாங்க சார், யாரை பார்த்தாலும் குனிஞ்சு குனிஞ்சு ஜெயலலிதாலேருந்து எல்லாத்தையும் குனிஞ்சு வணங்கி பழகிட்டாங்க அவங்க. அதனால அது அவங்களுடைய இயல்பு அது. அதனால அவங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது அந்த மாதிரி பழனிசாமியை குனிஞ்சு வணங்கியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க குனிஞ்சு வணங்குங்க, காலில் தொட்டு வணங்குங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் அதே சமயம் உங்க உரிமைக்கு குரல் கொடுக்கணும், நீங்க உரிமைக்கு குரல் கொடுக்கணும். இப்ப தைரியமா வந்து தன்னுடைய மெமோரண்டத்துல வந்து புதிய வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்குங்க, குடியரசு சட்டத்தை வாபஸ் வாங்குங்க, சேலம் சென்னை நெடுஞ்சாலை திட்டத்தை வாபஸ் வாங்குங்க தைரியமா கொடுக்குறாரு, தைரியமா மெமோரண்டத்துல கொடுக்குறாரு சார். இந்த மாதிரி எந்த விஷயத்தையாவது வேண்டாம்னு கொடுத்துருக்காங்களா அவங்க? எடப்பாடி கவர்மெண்ட் கொடுத்துருக்கா? அவர் குனிஞ்ச கையை பிடிச்சுன்னு கெஞ்சறது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
நீ தலை நிமிர்ந்து ஸ்டாலின் வந்து வணக்கம் சொல்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தனக்கு தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத விஷயங்கள் நீட்டு மசோதா அனுப்பிச்சு 18 மாதங்கள் கிணத்துல போட்ட கல்லா இருந்தது கவர்மெண்ட் அனுப்பிச்சு, அதிமுக கவர்மெண்ட் அனுப்பிச்சு. அப்புறம் இது என்ஆர்சின்னு ஃபாலோ கூட பண்ணல. இன்னைக்கு பன்னீர்செல்வம் குரல் கொடுக்குறாரு, ஏதோ நீட்டை போயிட்டு ரத்து பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் பேசுங்கன்ட்டு. நீங்க என்ன பண்ணீங்க ஆட்சியில் இருந்த போது? நீங்க அனுப்பிச்ச 2 மசோதா 18 மாசமா அங்க தூங்கி இருந்தீங்க மத்திய அரசுல. அப்ப எந்த குரலும் நீங்க கொடுக்கலையே நீங்க? இப்ப உங்களுக்கு எங்க இருந்து வாய்ப்பு வருது குரல் கொடுக்கறதுக்கு? இப்ப குரல் கொடுத்துன்னு சொல்றீங்க ஸ்டாலினை பார்த்து. அப்ப 18 மாசம் கழிச்சு வெளியில வந்த போது நீங்களா சொன்னீங்க திருப்பி அமைச்சதை பத்தி? திருப்பி அமைச்சதை பத்தி மத்திய அரசு வழக்கறிஞர்னு கோர்ட்ல சொன்னாரு, அதன் மூலமா உலகம் தெரிஞ்சுடுது. நீங்க 18 மாசம் வாய முடியல கம்முன்னு இருந்தீங்க. நீங்க இன்னைக்கு நீட்டா ரத்து பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் போய் ஸ்டாலின் பேசணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் தார்மீக உரிமை இருக்கு உங்களுக்கு? சார், இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய பிரபலமா பேசப்பட்டு வருகிறது. ஒன்றியம் வெர்சஸ் மாநிலம்ங்கிற மோதல் போக்குதான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சோ இப்ப நான் என்ன முன்வைக்கிறேன்னா, ஸ்டாலின் வந்து செய்தியாளர்களை சந்தித்த பிறகும் அங்கேயும் வந்து மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசு என்கிற வார்த்தையை தான் தொடர்ச்சியா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. சோ மறுபடியும் திமுக வந்து மாநில சுயாட்சி கோரிக்கை கையெடுக்குதா சார்? ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை திமுக மறுபடியும் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? ஸ்டாலின் அதை செய்வாரா சார்? சார், மாநில திமுக குரல் கொடுக்கிற மாநில சுயாட்சிக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு சார். இது வந்து 60களில இருந்து ஆரம்பிக்குது சார். 60களில் வந்து திராவிட நாடு கோரிக்கையை திமுக கைவிடுது, சீனா ஆக்கிரமிப்பின் போது கைவிடுது. அப்புறம் அண்ணா வந்து 63 to 65 வரையும் மாநிலங்களவையில பேசின விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும். எப்படி வந்து நாங்க வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டோம், நாட்டு நலன் தான் எங்களுக்கு முக்கியம், அதெல்லாம் சொல்லிட்டு மாநிலங்களுக்கு எப்படி நீங்க அதிக அதிகாரம் கொடுக்கணும்ன்ற விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்துவார் அண்ணா. நீங்க வந்து வெளிநாட்டு உறவு, பாதுகாப்பு மற்றும் நாணய அச்சடிப்பு போன்ற விஷயங்களை வச்சுக்கோங்க, மற்ற விஷயங்கள்லாம் நீங்க மாநிலங்கள் கையில கொடுக்கறதா உங்களுக்கு நல்லதுன்றத தொடர்ந்து வலியுறுத்து. அதே மாதிரி 69 வந்து ராஜமன்னார் கமிட்டியை போட்டது கலைஞர் தான், வெங்கடேச சேலையார் கமிட்டி போடப்பட்டது, ஐக்கிய முன்னணி அரசுல திமுக இருந்த போது பூஞ்சி கமிட்டி போடப்பட்டது, இதுக்கு நடுவில் ஸ்ரீநகர்ல பெங்களூர்ல போன இடங்கள்ல பல எதிர்கட்சி தலைவர்கள் கான்பரன்ஸ் எல்லாம் நடந்து மாநிலத்துக்காக குரல் கொடுக்கப்பட்டன. தொடர்ந்து வந்து மாநிலத்துக்கான குரலை வச்சுட்டு இருக்காரு. அதனால வந்து ஸ்டாலின் வந்து மாநில சுயாட்சிக்கான குரலை வைக்கிறது ஒன்றும் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலா இது வந்து மாநிலங்களுக்கான குரல் இருந்து ரொம்ப நெடுநாட்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு திமுக சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு விஷயம்தான். இதுல எதுவும் புதுசெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா ஓகே சார், கலைஞர் வந்து தேசிய அரசியல் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவசரநிலை பிரகடனம் வந்து நடந்த பொழுது வந்து எதிர்கட்சிகள்லாம் முன்னெடுத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாரு. அதே வழியை தான் ஸ்டாலின் இப்ப முன்னெடுக்கிறாரா? ஏன்னா 12 முதல்வர்களுக்கு வந்து கைதம் தான் எழுதியிருக்காரு. சோ தேசிய தலைவர்களான நட்பை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு தேசிய அரசியல வந்து ஸ்டாலின் ஈடுபட வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு தேசிய அரசியல் முகமாக ஸ்டாலின் உருவெடுப்பாரா சார்? இப்ப இந்த தேசிய அரசியல் அல்லது பாஜகவுக்கு ஒரு மாற்று அரசியல் மாற்று கூட்டணி எல்லாம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இப்ப வந்திருக்கு. ஆக்சுவலா எதிர்கட்சிகளுக்கு வந்திருக்கு. ஏன்னா மாநிலங்களோட உரிமைகள்ல ரொம்ப அதிகமா தலையிடுறாங்க மத்திய அரசு. ஈவன் வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா இந்த சீஃப் செக்ரட்டரியை டிரான்ஸ்பர் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா பலவித தலையீடுகள் அங்க நடந்துருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி என்ஐஏ போன்ற சட்டங்கள் மூலமாக மாநிலம் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து மாநில அரசோட பிரச்சனை. ஆனா மாநிலங்களுக்கு தெரியாமலேயே உள்ள வந்து மாநிலத்துக்குள்ள வந்து ஒருத்தரை கைது பண்றது கைது பண்றது போன்ற அதிகாரங்களை என்ஐஏ சட்டம் மூலமா செலவு மட்டும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிதி போன்ற விஷயங்கள், அதே மாதிரி சுற்றுச்சூழல் போன்ற விஷயங்கள், வேளாண் சட்டங்கள், வேளாண் துறை போன்ற விஷயங்கள், கல்வி விஷயத்துல எல்லா விஷயத்திலயும் அதிகாரத்துல அவங்க எடுத்துக்கிறாங்க சார் கையில. அப்படி எடுத்துக்கும் போது மாநிலங்களுக்கான உரிமைகள் பறிபோறதை பாக்குறோம். அப்போ இந்த மாநிலங்கள்லாம் ஒன்றுபட்டு போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஐடியா என்னன்னா, பாஜகவோட ஐடியா மாநிலங்களை வந்து பிரிச்சு சின்னதா ஆக்கணும்ன்றது அவங்க ஐடியா. ஆக்கி யூனியன் டெரிட்டரியா மாத்தி நேரடியா மத்திய ஆளுகைக்கு உட்படுத்துறது அவங்களுடைய நீண்டகால பிளான். அதனால மாநிலங்கள் வந்து தங்களுடைய உரிமைகள் வந்து ஒவ்வொரு நாளும் பறிபோறதை பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா. அதனால வந்து மாநிலங்கள்ல இருக்கிற கட்சிகளுக்கு வந்து மத்திய அரச பாஜகவை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. 2024 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அணி கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு முக்கியமாக வந்து ஸ்டாலின், மம்தா போன்றவர்கள், இது சிபிஐ சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி எல்லாம் கூட ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு சோனியா காந்தியை வந்து பாத்திருக்காரு, ராகுல் காந்தியை பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து தேசிய அளவுல வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிற கட்சி, ஒரு 2-3 மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா வேற இருக்கு. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணணும், எந்தெந்த மாநிலங்கள்ல அது பலவீனமா இருக்கோ அங்கெல்லாம் மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு ஒரு தேசிய அளவுல ஒரு மாற்று அணி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதற்கான ஒரு உந்து சக்தியா மம்தா ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதோட ஒரு முயற்சியா ஸ்டாலின் கண்டிப்பா வந்து காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட பேசியிருப்பாரு. ஏன்னா மம்தாவை தான் இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மம்தாவையும் காங்கிரஸையும் சேர்க்க ஒன்னா சேர்க்க வேண்டியிருக்கு. மம்தாவையும் கம்யூனிஸ்டுகளையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ இதெல்லாம் பண்ணக்கூடிய லெவல்ல ஸ்டாலின் இருப்பாருன்னு என்னுடைய கருத்து. அதனால ஸ்டாலின் என்றைக்குமே பாஜகவுக்கு அரசு ரீதியாக இணக்கமா இருப்பாரு, தவிர அரசியல் ரீதியா பாஜகவுக்கு இணக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து திமுகவுடைய ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா முக்கியமா
பாஜகவுக்கு எதிரான ஓட் பேங்க் தான் திமுகவோட முக்கியமான, அதிமுகவுக்கு எதிரான ஓட் பேங்க் பிளஸ் பாஜகவுக்கு எதிரான ஓட் பேங்க், தமிழ்நாட்டில் ரெண்டு விதமான ஓட் பேங்கையும் திமுக இப்ப கையில வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அந்த ஓட் பேங்க் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. அதனால அரசியல் ரீதியாக என்றுமே பாஜகவுக்கு ஒரு எதிர்நிலைப்பாட்டில் தான் திமுக இருப்பாங்க, காங்கிரஸ கைவிட மாட்டாங்க. தேசிய அளவில் வந்து ஒரு மாற்று அணி அமைக்கிறதுக்கான முயற்சிகள்ல நிச்சயமாக ஸ்டாலின் வந்து தன்னுடைய ஆற்றலை முழுக்க செலவழிப்பார் என்பது என்னுடைய கருத்து. சரி, இப்போ வந்து பிஜேபிக்கு மாற்றாக மிகப்பெரிய மாற்றணியை உருவாக்குவதில் ஸ்டாலின் மிகப்பெரிய பங்கு வகிப்பார்னு சொல்றீங்க. வெஸ்ட் பெங்கால வந்து மம்தாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிஜேபிக்கு மாற்றாக வந்து மம்தா தலைமையிலான ஒரு அணி மிகப்பெரிய அமைய வாய்ப்பு இருக்கு. சோ ஏன்னா அமைய வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க. ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கூட கூட இருக்காரு, இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் வந்து மம்தா கூட சேருவாங்களா? அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் மம்தாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. சோ இந்த பிரச்சனைகள்லாம் கலைந்து ஒரு பிஜேபிக்கு எதிரான மாற்று அணி அமையுமாங்கிறது ஒரு சந்தேகமாவே இல்ல இருக்கு சார். அமையுமா சார்? அப்படி சந்தேகமா இருக்குன்னா அதுக்கு என்ன சார் பண்றது? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான சுயநலம், அவங்க ஐடியாலஜி எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஆனால் பாஜகவை தோக்குடிக்கணும்னு இந்த கட்சிகள்லாம் நினைச்சாங்கன்னா இதை விட்டா வேற வழி கிடையாது. 2024 விட்டா வேற வழி கிடையாது. ஸோ 2024 இவங்க எல்லாம் ஒன்னும் சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை கட்டமைக்கிறதுல வந்து மம்தாக்கும் பொறுப்பு இருக்கு, ஸ்டாலினுக்கும் பொறுப்பு இருக்கு, காங்கிரசுக்கும் பொறுப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்து நீங்க சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் பலவீனமா இருக்கலாமே தவிர, காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்காங்க, ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்காங்க, சத்தீஸ்கர்ல ஆட்சியில் இருக்காங்க, ஜார்க்கண்ட்லயும் மகாராஷ்டிராலையும் வந்து கூட்டணி கவர்மெண்ட்ல பங்கு பெற்று இருக்காங்க. ஸோ நீங்க எப்படி அவங்கள வந்து அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸை நீங்க அலட்சியப்படுத்த முடியும்? அதே மாதிரி பல மாநிலங்கள்ல வந்து ரெண்டாவது கட்சியா இருக்காங்க, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல ரெண்டாவது கட்சியா இருக்காங்க, கேரளாலையும் கொஞ்சம் வலுவா இருக்காங்க. ஸோ இது நீங்க எப்படி காங்கிரஸை வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து பலவீனமானு சொல்ல முடியும்? சில மாநிலங்கள்ல பலவீனமா இருக்காங்க. ஸோ தேசிய அளவில் ஒரு மாற்று அணி அமைக்க வேண்டியது காங்கிரஸோட பொறுப்பு தான். அவங்க தான் தேசிய அளவில் இருக்காங்க. மம்தா போன்றவர்கள் ஒரு மாநிலத்தோட சரியவங்க, அந்த மாநிலத்தில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தேசிய அளவில் இருந்தாலும் கொஞ்சம் பலவீனமா இருக்காங்க. இவர்களை எல்லோரும் ஒருங்கிணைப்பது நிச்சயமாக காங்கிரஸாக தான் இருக்க முடியும். ஆனால் அந்த காங்கிரஸுக்கு ஒரு உந்து சக்தியாக ஸ்டாலின் இருக்கலாம். ஸ்டாலின் எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு மம்தாவையும் கம்யூனிஸ்டையும் மம்தாவையும் காங்கிரஸையும் மம்தாவையும் சந்திரசேகர் ராவையும் அப்படி ஒவ்வொருத்தையும் வந்து மம்தாவையும் ஹேமந்த் சோரனையும் எல்லோரையும் கொஞ்சம் அரவணைச்சிட்டு போற அளவுக்கு வந்து ஸ்டாலின் கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா இருக்கிறத பாக்குறேன். அதற்கான முயற்சிகளையும் அவர் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே சார், நன்றி சார். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதில் தமிழுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.